எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு வீட்டின் சங்கமம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்னடா எடுத்துகிட்டு டைனிங் டேபிளை காட்டுறேன்னு நினைப்பீங்க. நான் இந்த டைனிங் டேபிள் மேலே போட்டிருக்கிற ஷீட்டு இப்போ புதுசாக மாற்றியிருக்கேன். அது மாற்றுறதுக்கு முன்னாடி நான் என்னென்ன வேலையெல்லாம் பார்த்துட்டு நான் இதை மாற்றுறேங்கிறத உங்களுக்கு ஒரு வீடியோவாக போடலாம்னு நினச்சேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம எந்த ஒரு க்ளீனிங் வேலை எடுத்தாலும் எப்பவுமே டாப் டு பாட்டம் நம்ம எடுத்துக்கணும். அதாவது மேலிருந்து நோக்கி கீழே வரைக்கும் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு தான் நம்ம சின்னதாக ஒரு சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கணும். இது நம்ம சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணோம்னா திரும்பி நம்ம எல்லாமே ரெண்டாக வேலை செய்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் இது ஒரு ஐடியாவாக இருக்குமே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இது பழைய ஷீட்டு. நான் மாற்றுறதுக்கு முன்னாடி இது கொஞ்சம் ரொம்ப பழசாக ஆகிடுச்சு. இங்கே ஓரத்துலலாம் கொஞ்சம் பிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நான் இதை மாற்றிக்கலான்ட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நான் உங்களுக்கு எப்படி நான் க்ளீன் பண்ணுறேங்கிறத டீட்டெயிலாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ சின்னதாக ஒரு ட்ரைனிங் டேபிள் மாற்றுறது தான், டேபிள் ஷீட் மாற்றுறது தானே அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அதை மாற்றுறதுக்கு முன்னாடி நமக்கு எவ்வளோ வேலை செய்ய வேண்டி இருக்குங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி நம்ம பழைய ஷீட்டாக இருந்தாலும் இது ஒரு தடவை நம்ம தொடச்சிட்டு நம்ம காய வச்சு மடித்து வச்சிடலாம். வேறு ஏதாவது நம்ம ஒரு இடத்துல வெட்டி போட்டு யூஸ் பண்ணுறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பழைய ஷீட்டை. அதனால் அதை எடுத்துகிட்டு அந்த டேபிள் மேலேயே நான் ஏறி நின்று அந்த டைனிங் டேபிளுக்கு மேலே இருக்கிற ஃபேனையும் தொடச்சிடலாம் கையுடன்னு. ஃபேனை தொடக்கிறேங்க. கிச்சன் பக்கத்தில் இருக்கிறனால இந்த ஃபேன் கொஞ்சம் அதிக பிசுக்கு இருக்கும். அதனால் நான் ஸ்க்ராச் பிரைட் போட்டு முதல்ல தேய்ச்சிட்டு ரின் சோப் அந்த மாதிரி ஏதாவது ஒரு சோப்பு போட்டு ஸ்க்ராச் பிரைட் வச்சு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா நல்ல ஒரு ஈர துணி வச்சு தொடச்சிட்டு கையோடவே அந்த சுற்றி இருக்கிற வால் மேலே சுத்தமாக எல்லா பக்கமும் ஒட்டடையும் அடிச்சுட்டு டைனிங் டேபிள் முன்பக்கமாக நான் இழுத்து அதுக்கு பின்னாடி இருக்கிற செவுறு எல்லாமே நம்ம டீப்பாக ஒட்டடை அடித்து க்ளீன் பண்ணிடணும். அதே சமயம் அதுக்கப்புறமா நம்ம டைனிங் டேபிள் மேலே ஒரு ஈர துணி வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் கையோட ஒரு ட்ரை கிளாத் வச்சு நான் தொடைக்கிறேன். இந்த மாதிரி ட்ரை கிளாத் வச்சு தொடச்சது நான் என்ன ஆகுன்னா நமக்கு அந்த தண்ணி போட்டு துடைக்கும் போது அந்த காஞ்சதுக்கப்புறமா அந்த ரேகை தெரியாமல் நீட்டாக இருக்கும். அதனால் கையோட ஒரு காஞ்ச துணி வச்சு தொடச்சிடணும். அதே போல் நல்லா கீழே உட்காந்தி அதுக்காக டைனிங் டேபிளுக்கு அடியில் அதோடய கால்கள் எல்லாத்தையுமே நம்ம நீட்டாக ஈர துணி வச்சு தொடச்சி ஒரு ட்ரை கிளாத் வச்சு தொடச்சி முடிச்சாச்சு. இப்போ பாருங்கள், ஒட்டடை அடித்து ஃபேன் தொடச்சி டைனிங் டேபிளை நவுத்தி அதுக்கு பின்புறம் இருக்கிற அந்த செவுறு கீழே எல்லாமே நான் உட்காந்து நல்லா நீட்டாக தொடச்சிட்டேன். ஏன்னா நம்ம அடிக்கடி இதை நம்ம நவுத்த முடியாது. இந்த மாதிரி நம்ம டைனிங் டேபிள் ஷீட்டை மாற்றுறோங்கிற முடிவு பண்ணும்போது அதை சுற்றி நமக்கு என்னெல்லாம் இருக்கும் அதுக்கு பிளான் பண்ணி நம்ம அது பண்ணோன்னா ஒரு சின்ன டீப் க்ளீனிங் மாதிரியும் இருக்கும். அதே சமயம் நமக்கு நிறைய நாளுக்கு நமக்கு நீட்டாக மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் இந்த ஷீட் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். பெரிய இதெல்லாம் இல்லைங்க, நார்மலாக நீட்டாக கண்ணுக்கு அழகாக படுறத ஒன்று அப்பப்போ வாங்கிக்குவேன். ஒரு 6 மந்த்ஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி நான் வந்து டைனிங் டேபிள் ஷீட்டை மாற்றிடுவேன். இப்போ பாருங்கள், எங்கள் வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் இதை ஓரமாக தள்ளிட்டேன். ஏன்னா எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட்றதே இல்லை. நாங்கள் சோஃபாவில் அப்புறம் அங்கங்கே உட்காந்து சாப்பிட்டே பழகி போச்சு. யாராவது வந்தால் தான் நம்ம எடுத்து யூஸ் பண்ணுவோம். அதனால் நான் சேர் கூட போடல. நீங்கள் கூட நினைப்பீங்க என்னென்ன டைனிங் டேபிள்ட்டு சேரே இல்லையேன்னு. நாங்கள் அதெல்லாம் சேரெல்லாம் வேறு பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் யாராவது வந்தாங்கன்னா நான் அரேஞ்ச் பண்ணிப்பேன் முன்னாடி இழுத்து. அதனால தான் அது அடியில் கூட நான் புக் ஷெல்ஃபை வச்சுட்டேன். ஏன்னா எங்களுக்கு வீடு ரொம்ப காம்பாக்டான வீடுங்கிறனால அதுக்குள்ளேயே அடங்கிடுமேன்ட்டு நான் அது உள்ளே வச்சுட்டேன். பாப்பா புக்ஸ்லாம் அதில் இருக்கும். இப்போ பாருங்கள், நான் நீட்டாக பிளேட்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு தண்ணி ஜக்கு ஃப்ரூட்ஸ் வச்சுருக்கேன். இந்த இடம் எப்பவுமே நான் காலியாக வச்சுப்பேன். எதுக்குன்னா கிச்சன் சின்னதாக இருக்கனால நான் சமைச்சதை கொண்டு வந்து சூடோடு இங்கேயே வச்சுருவேங்க. அதுக்காக தான் அந்த இடத்த நான் ஸ்பேஸ் அப்படியே விட்டுருவேன். இப்போ பாருங்கள், ஃபேன் தொடச்சி ஒட்டடை அடித்து அதுக்கு மேலே இருக்கிற அந்த படங்கள் ஏதாவது இருந்தாலும் நம்ம அதையும் நீட்டாக தொடச்சி நம்ம நீட்டாக ஒரு வேலையை முடிச்சிட்டோம். இது சின்ன டீப் க்ளீனிக் மாதிரி தான். ஆனால் ஒரு ஷீட் மாற்றுறதுக்கு இவ்வளோ பெரிய விஷயமாக நினைப்பீங்க. எடுத்துகிட்டு நம்ம டக்குன்னு போடுறதுக்கு முன்னாடி இத்தனை வேலையும் நம்ம பண்ணிட்டோன்னா நீட்டாக நம்ம வீடு எப்போவுமே பழிச்சுன்னு பார்க்கவும் நல்லா சுத்தமாக இருக்கும், நமக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் பயனுள்ளதுன்னு நினைக்கிறேன். நீங்களும் பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. இது வரைக்கும் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.